வாய்மொழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு என்று பாரதியின் பாடல் வரிகள் சுமந்த படத்தின் தலைப்பு. நியூயார்க் படிப்பு, தெலுங்கு வளர்ப்பு, தமிழில் வாய்ப்பு. தான் கண்ட அத்தனை கதைகளையும் மொத்தமாக சொல்லப்போகும் படம். ஆக்ஷன், எமோஷனல் சென்டிமெண்ட் என்று விக்ரம் பிரபுவிற்காக எழுதப்பட்ட இதுவரை எழுதப்படாத கதை இது. வாய்மொழி நீ எனக்கு அறிமுக இயக்குனர் கார்த்திக் அத்வைத் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தேங்க் யூ வெரி மச். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்ததுக்கு தேங்க் யூ அண்ணா, தேங்க் யூ வாணி, ஸ்ரீதா ப்ரோ தேங்க் யூ. இந்த படத்தை பற்றி பேசினோம்னா, இட்ஸ் அ லாங் ஜேர்னி. வி ஸ்டார்டட் அரவுண்ட் 2019ல். கரோனா எல்லாமே வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட் அபவுட் இட். அண்ட் தெர் இஸ் ஸோ மச் சப்போர்ட் ஃப்ரம் விக்ரம் அண்ணா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ, வாணி ஆகட்டும், எல்லாருமே வந்து இட் வாஸ் அ வெரி, எப்படி சொல்லணும்னா, இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து, அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வேறு. படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்க போகிறதுன்னது, பிகாஸ் இட்ஸ் அ மோர் லைக் அ கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் அ இட் காட் லாட் ஆஃப் எமோஷன் இன் இட் அண்ட் இட்ஸ் அ ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு ஃபேமிலி எமோஷன் கூட பாண்டான ஒரு ஸ்டோரி இது வந்து. அண்ட் இட் வாஸ் வெரி ஹார்ட் டு ஷூட் ஆல்சோ. எதுக்குன்னா, ஒரு டெக் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணும், ஐ திங்க் இட் வில் கெட் இன் தேர் ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம். அண்ட் அதுக்கு டிஓபி சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஸ்ரீதர் சார் வந்து. அட் த சேம் டைம் விக்ரம் அண்ணா ஆகட்டும், எல்லாருமே க்ரூ கேஸ்ட் தேவர் தேர், தேவர் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார் இங்கே வர முடியல, பட் ஹீஸ் அகெயின் அ பில்லர் ஃபார் அஸ். ஹீ வாஸ் தேர் ஆல் அலாங் த ஜேர்னி, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, லைக் எல்லா விஷயத்துக்கும் நின்றுட்டு தே டிட் இட் ஃபார் அஸ். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ப்ரொடியூசர் அண்ட் அட் த சேம் டைம் விக்ரம் அண்ணா ஆகட்டும், எல்லாருக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நான் இங்கேருந்து இப்போ பேசுகிறது, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இந்த படத்தை மியூசிக் டைரக்டர் வந்து சாகர் மணிசர்மா சாரோட பையன். ஹிஸ் ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ், தெலுங்கில் நிறைய படம் பண்ணார், இது ஃபஸ்ட் ஃபிலிம் தமிழில். எடிட்டிங் வந்து கோட்டகிரி வெங்கடேஸ்வர கார்னு சொல்லிட்டு பாகுபலி எடிட்டர், அதுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணார், பட் பாகுபலி எடிட்டர் தான் பண்ணுறாரு. அண்ட் தேங்க்யூ. நாம் பேச அழைக்கிறோம் இன்றைய இளைஞர்களின் செல்லுலாய்ட் கவிதை இவர். அழகான சிரிப்பும் அற்புதமான நடிப்பும் தமிழ் சினிமா இவர் கைப்பிடித்து வேறு ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் வாய்மொழி நீ எனக்கு படத்தின் கதை நாயகி வாணி போஜன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. அண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் வந்து ப்ரொடியூசருக்கு சொல்லணும். ப்ரொடியூசருங்கிறதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் என்கிட்ட கதை சொல்கிறப்ப பாவம் ஒரு பாதி தெலுங்கு பாதி தமிழில் கஷ்டப்பட்டு சொன்னார். அதை எனக்கு புரிஞ்சுது, பட் ரொம்ப ட்ரை பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அங்கேருந்து இங்கே வந்து ஒரு படம் பண்ணும் வெற்றியாகணுன்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ கார்த்திக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நான் வந்து எந்த செட்லேயும் பயப்பட்டதே கிடையாது, அதாவது ஒரு காஸ்ட்யூம்க்கோ ஹேருக்கோலாம் அவ்வளோலாம் நான் பார்த்ததே கிடையாது. சரி, ரியலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஐ திங்க் ஸ்ரீதர் சாரை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் ஃபஸ்ட் நாள்லேருந்து வந்து, அதாவது காஸ்ட்யூம்லேருந்து ஹேர்லேருந்து மேக்கப்லேருந்து. ஐ திங்க் எந்த சினிமாட்டோகிராஃபர் இவ்வளோ பார்ப்பாங்கன்னு தெரியல. ஐ எம் பிளஸ் டு ஒர்க் வித் யூ சார், பிகாஸ் இல்லைவா நீ நான் உங்களுக்கு இவ்வளோ அழகாக காட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு ரொம்ப மெனக்கெட்டார். ட்ரெஸ்லேருந்து மேக்கப் கூட ரொம்ப இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அவ்வளோ நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்திருந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க, தேங்க்யூ. அப்புறம் விக்ரம், விக்ரம் அந்த ஒரு ஸ்டார் ஃபேமிலியிலேருந்து வந்தார், அதெல்லாமே இனிஷியலி எனக்கு பயம் இருந்துச்சு, எப்படி இருப்பாரோ என்ன பேசுவாரோ அப்படின்ட்டு. இட்ஸ் சச் அ டவுன் டு அர்த் பர்சன், வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எதுவுமே தெரியல, எந்த ஒரு பந்தா இல்லை, அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்க முடியுமான்னு தெரியல. இஸ் வெரி ஈஸி டு ஒர்க். அந்த ரொமான்ஸ் சீனெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், பட் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். எதுவாக இருந்தாலும் எங்ககிட்டையும் கேட்பாரு, நீங்கள் இது ஓகேவா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு. ஸோ இட்ஸ் வெரி கைண்ட் அண்ட் வெரி வெரி ஹம்பிள், ஸ்டே த சேம். அண்ட் விவேக் பிரசன்னா,
அவர் கூட ஆல்ரெடி வர்க் பண்ணியிருக்கேன் அவர் இந்த படத்தில் இருக்காரு முக்கியமாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் அவருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் பிகாஸ் வெரி ஹாப்பி யூனோ அவரோட சேர்ந்து நடிச்சிருக்கோம் அண்ட் என்டையர் டீமே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க சார் அவ்வளோ சொல்கிறார் எனக்கு அது பாதி கூட தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பிகாஸ் விக்ரம் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணார் எனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்கல பட் யா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த டீமுக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ இந்த டீம் இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும் தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் செவாலிய சிங்கத்தின் பேரன் எதிரிக்கும் விருந்தளிக்கும் அன்பு திலகத்தின் ஆசை மகன் வம்பு தும்பு வசைகளின்றி வம்பு தும்பு வசைகளின்றி கொம்பு வைக்காத கோடம்பாக்கம் கொண்டாடும் கும்கி நாயகன் இவர் நடிகர் திலக வாரிசு நாம் நாளும் கொண்டாடும் திரை மகன் காதல் ஆக்ஷன் இரண்டையும் கலந்து கொடுக்கும் இவர் வேற மாதிரி பாயும் புலி படத்தின் பாயுமொழி நீ எனக்கு படத்தின் கதை நாயகன் விக்ரம் பிரபு அவர்களை இப்போது உங்கள் முன் நீண்ட உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய நடந்துருச்சு எனக்காக ஒரு சின்ன சைலன்ஸ் விவேக் சாருக்காக விவேக் சாருக்காகியும் புனித் சாருக்காக வணக்கம் இந்த கொரோனா காலத்தில் ஐ திங்க் டைமுங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் ஒரு வேலையை எடுத்து முடிக்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு புரிஞ்சிருக்கு அது உச்சக்கட்டத்தில் மாட்டினது தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கிற டைமில் வந்து லாக்டவுன் ஆச்சு அது நிறைய நடந்துச்சு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கார்த்திக் டைரக்டர் வந்து அப்போ பேசின தமிழுக்கும் இப்போ பேசின தமிழ் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பேசுகிறது புரியுது அப்போ பேசுகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஸோ ப்ரெஸ்ஸுக்கு நிச்சயம் நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கோம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணார் கேமராமேன் இட் இஸ் அ கிராண்ட் ப்ராஜெக்ட் ஏன்னா ஒரு ஆக்ஷனுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இட் இஸ் அ கிராண்ட் ப்ராஜெக்ட் அதை எடுத்து நீங்கள் எப்படி காட்ட போகிறீங்கன்னு அதை நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்டைலைசேஷன் கொடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஈவன் பிகர் ப்ராஜெக்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் டைரக்டர் ஹேஸ் கிவன் ஸோ மச் ஒர்க் ஃபார் த கேமராமேன் அதையும் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு லைட்டிங்கும் செய்யப்போது நான் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு அவர் கேட்பேன் சார் இந்த லைட்டிங் எதுக்காக வச்சுங்க அந்த லைட்டிங் எதுக்காக வச்சுங்க பிகாஸ் லைட்டுங்கிற ஒரு விஷயம் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் பாயமொழினி எனக்குன்னு ஒரு டைட்டில் வைக்க போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் தாண்டி தான் நாங்கள் போகிறோம் ஸோ இட்ஸ் கோன் பி வெரி டிஃப்ரெண்ட் பட் அதே நேரத்தில் என்ன என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் என்ன புதுசாக கொடுக்கணும் அது எல்லாத்தையும் வந்து ஒரு புது டைரக்டராக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐ திங்க் ஆடியன்ஸை அவர் யோசித்து கொடுத்துருக்காரு அவர் கூட இருந்த பக்கபலமாக கோ டைரக்டர் ஹரேந்தர் அண்ட் த என்டையர் டைரக்ஷன் டீம் அவங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயம் ஐ ஹாவ் டு கிவ் மை ப்ராப்ஸ் பிகாஸ் எல்லாருமே நியூ பட் தேர் ஆல் ஸ்டுட் டுகெதர் அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து ஃபுல்லாக முடிச்சு காமிச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ ஐம் வெயிட்டிங் டு சி த ஃபைனல் ப்ராடக்ட் டிஏலாம் முடித்ததுக்கப்புறம் நான் தான் சார் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இப்போ சொல்லிட்டேன் ஐ திங்க் ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்போம் இல்லை ஜென்ரலாகவே வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதில் வந்து வாணி ஷீஸ் ஐ திங்க் ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய பாசிட்டிவ் பீப்புள் இஃப் தே கம் இன் டு அ ப்ராஜெக்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் திங் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஷி ப்ராட் ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவ்னஸ் அந்த எப்போவுமே தான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் ஏதாவது அழுகாச்சியாக இருந்தால் கூட அவங்கள பார்த்துன்னா ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அது கஷ்டமாக இருக்கும் பட்
But that it's nice to see a smiling face in on set always. So that idu inga medal ninnu pesuradhe maranda mari irukke enakku, sorry. I think 2018 or 19 la meet pannanu nenikiren kadasiya. But yes, things have been going well. Ovvoru vishayamum alaga navundikittu irukku indha padatha poradhu varaikkum idhula irukkira ella technicians ku thanks solla virumbren. நிச்சயமாக குமாரசாமி சார் இன்றைக்கி வர முடியல, அவர் பெங்களூரில் இருக்கார். ஸோ ஹீ குடன் ட்ராவல் ஹியர், பட் அவருக்கும் நிச்சயம் நன்றி. படத்தை புரிஞ்சுக்கிட்டு ப்ராஜெக்டர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் ட்ராவல் பண்ணுறதுங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஹீஸ் டன் தட் வண்டர்ஃபுல்லி வெல். அண்ட் சாகர், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபைனல். பண்ணியிருக்கிற சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ரேப் சாங் அதுவும் அதுவும் நிச்சயம் உங்கள் எல்லோரும் வந்து தொடும். இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அகேன், நம்ம பொதுவாக ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும், அதில் தான் பொதுவாக இருப்பேன். அண்ட் அந்த விதத்தில் இந்த படம் நிச்சயம் இட் இஸ் கோயிங் டு ஷோ ஆக்ஷன் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. நம்ம தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், அவரும் ரொம்ப மெனக்கெட்டு உட்காந்து டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபைட் சீக்வன்சஸ். வேறு சாம் த எடிட்டர், ஆன்லைன் எடிட்டர், எப்போவுமே வந்து நாங்கள் இங்கே ஆக்சுவலி இங்கே த ரீசன் வி வென்ட் டு ராமோஜி, ராமோஜி போனதே வந்து எலெக்ஷன் டைமில் இங்கே வந்து சிட்டி உள்ள ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் அப்படியே 15 days அங்கே போயிட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ரேஸ் அகேன்ஸ்ட் டைம், செகண்ட் லாக்டவுன் வரப்போது சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் எடிட்டு சச்ச இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அது எங்கே ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஏதாவது ஷார்ட் ஏதாவது மிஸ் பண்ணோம்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்புறமா. ஸோ அதனால் வந்து அந்த எடிட்டிங் டீம் வாஸ் வெரி குட். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கோடகிரி வெங்கடேஸ்வர ராவ் சார், அவர்கிட்ட நேராகவே ஃபோனில் பேசினேன், வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா எடிட்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், அவங்களோட அப்ரூவல் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு. ஸோ தேட் வாஸ் வண்டர்ஃபுல் டு ஈவன் டாக் டு ஹெம், கெட் ஹிஸ் ஃபீட்பேக். ஸோ அதனால் அப்படியே வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களோட. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அடுத்த இன்ட்ரடக்ஷன் டுவர்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகிற டைமில். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாத்தையும் திருப்பி இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் இந்த சேஃப்டி ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எந்த அளவுக்கு முடியுமோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.